ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேடிஸ் ஜேர்னி சேனல். இன்றைக்கி ஸ்டெக்கேஷன் சீரீஸில் நம்ம ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பேலஸ் ஸ்டைல் ரெசார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசார்ட்டோட பேர் கல்தான் சமுத்ரா பேலஸ். இது மகாபலிபுரமில் இருக்குது. என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மருதம் வில்லேஜ் ரிசார்ட் போயிருப்பேன். அப்போது இந்த பேலஸ் வழியாக தான் போனேன். அப்போ இதை க்ராஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது. அப்படியே இந்த ரிசார்ட் மட்டும் தனியாக தெரிஞ்சுது. அதனால தான் பிளான் பண்ணி இன்றைக்கி இந்த ரிசார்ட் வந்திருக்கேன். உள்ளே என்டர் ஆகும்போதே இந்த மாதிரி ஒரு நல்ல வார்ம் வெல்கம் கொடுத்தாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்மைலிங்காக, பொலைட்டாக, ரொம்பவே ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின்டாக இருக்காங்க. அதனாலேயே சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10/10 இருந்தது. நம்மளை வெல்கம் பண்ணும் போதே இந்த மாதிரி ராஜஸ்தானி ஸ்டைல் கேப் கொடுத்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் இந்த பேலஸில் ஸ்டே பண்ண எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, நான் ஸ்டே பண்ண இந்த ரூமோட டூர், இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, அண்ட் ஃபுட் எப்படி இருந்ததுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம், வாங்க. இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். இந்த ரூம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம் வித் பாத்டப். ரூம் உள்ள என்டர் ஆகும் போதே ஒரு நல்ல பாஷான வைப் இருந்தது. அண்ட் இந்த ரூமில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி ரிசார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 பாட்டில்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒரு 10 வாட்டர் பாட்டில்ஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா பால்கனியோடு வரும். ஆக்சுவலி இது வந்து பூல் ஃபேஸிங் ரூம். ஆனால் அங்கே வந்து பூல் வியூ வந்து ஃபுல்லாக தெரியல, பார்ஷியல் வியூ தான் இருந்தது. அங்கே நிறைய ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் வச்சுருந்ததுனால வியூ வந்து கவர் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பால்கனி அவ்வளோவா யூஸ் பண்ணல வெயில்னால, ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியல. ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா பாஷாக இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பாத்டப்போட ரூம் எடுத்திருந்தோம். பாத்டப்போட பார்த்தீங்கன்னா ரெயின் ஷவரும் இருந்தது. அண்ட் அந்த டாய்லெட்ரீஸ் லைக் சோப், ஷாம்பூ, லோஷன் அதெல்லாமும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக மினி பாரில் இருக்கிறதெல்லாம் சார்ஜபிள் சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் இங்கே வந்து இந்த பேக்கேஜில் மினி பாரில் இருக்க எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. செக்இன் பண்ணுற டைமில் அங்கே என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மறுபடியும் ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் எடுத்தால் அது சார்ஜபிள். செக்இன்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போனேன். இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் செம்ம லாங்காக இருந்தது. அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே. மொத்தமாகவே இந்த பூல் ஃபுல்லாகவே 4 அடி தான். அதனால் ஸ்விம்மிங் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் கிட்ஸுக்குன்னு தனியாக 2 அடி பூலும் இருக்குது பக்கத்துலேயே. இந்த தாஜ்மஹால் மாடல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டே நம்ம தண்ணியில் ஆட்டம் போட்டது செம்ம ஜாலியாக இருந்தது. நான் தண்ணியிலலாம் நல்லா ஆட்டம் போட்டுட்டு டைரெக்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டேன். ஸ்நாக்ஸ் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 PM to 6 PM சொன்னாங்க. அதோடையே வந்து ஒரு ஷோ மாதிரி வைப்பாங்க, ஒரு கல்ச்சுரல் ஷோ மாதிரி. அதாவது ராஜஸ்தானி ஸ்டைல் சாங்ஸ், டான்ஸ், பப்பட் ஷோ அதெல்லாம் வச்சாங்க. இந்த ஹைட்டி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் நமக்கு, நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. அந்த சன்செட் வியூவோட இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஈவினிங்காக இருந்தது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட்டோட ப்ரைவேட் பீச் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரைவேட் பீச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டெக் சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நம்ம உட்காந்து இந்த பீச் வியூவை ரசிக்கிறதுக்காக. அண்ட் பீச்லேயும் வந்து ஒரு லைஃப் கார்டு எப்போவுமே நின்றுட்டுருக்காரு, நம்ம விளையாடும் போது நம்ம சேஃப்டி மானிட்டர் பண்ணுறதுக்காக. இந்த லான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த ஈவினிங் லைட்டிங்ஸோடு பார்க்கும்போது ரொம்பவே ஹெவன்லியாக இருக்குது. ஆக்சுவலி சிலருக்கு டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணோன்னு ஆசை இருக்கும் இல்லையா, ஜெய்ப்பூர் அந்த மாதிரி, அதுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை வந்து அவங்க சூஸ் பண்ணலாம். ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். என் கையில் இருக்க சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்து குட் நைட் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க. சாக்லேட்ஸும் ரொம்ப எம்மியாக இருந்தது. அண்ட் இந்த ஜெஸ்டரும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது.
சரி டின்னர் ஆர்டர் பண்ணலான்னு மெனு பார்த்தா அங்கே தான் ட்விஸ்டே. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. லைக் ஒரு பிரியாணி 1000 ருபீஸ் ப்ளஸ் டேக்ஸ், பிரியாணி விடுங்க 4 சப்பாத்தி ஒரு பன்னீர் பட்டர் மசாலா 1000 ருபீஸ் ப்ளஸ் டேக்ஸ், அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ நீங்கள் சாப்பிட போகிறதா இருந்தால் பெட்டர் நீங்கள் வெளியே சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெசார்ட்டுக்கு உள்ளே வந்து நம்ம ஆர்டர் பண்ணால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஃபுட், பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. இப்போ நம்ம டின்னர்லாம் முடிச்சுட்டு ரெசார்ட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வெளியே வந்திருக்கோம். நைட் வியூலேயும் இந்த ஸ்விம்மிங் பூல் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி எனக்கு டே வியூ விட நைட் வியூ தான் ரொம்ப ரொம்ப மேஜிக்கலாக தெரிஞ்சுது. இந்த இடம் வந்து அந்த பால் ரூம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வெட்டிங்லாம் வைப்பாங்களே அந்த ஃப்ளோரில் இருக்கும். இங்கே எங்கே திரும்பினாலும் அந்த பேலஸ் வைப்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடமுமே லக்ஸூரியஸாக தான் இருக்குது. ரெசார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பா இருக்குது. ஸ்டார்டிங் மசாஜ் வந்து 4000 ருபீஸ்லேருந்து 6000, 8000, 10000 அப்படின்னு வந்து எல்லா ரேஞ்ச்லேயும் மசாஜஸ் அவைலபிளாக இருந்தது. பக்கத்துலேயே சலூனில் பியூட்டி சர்வீஸும் இருந்தது. நீங்கள் கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்கள என்டர்டெயின்டாக வச்சுக்கிறதுக்கு கிட்ஸ் கிளப் இருந்தது. அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது கிட்ஸ்க்கு. அடல்ட்ஸும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேம்ஸ் ரூம் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஃப்ரீ கேம்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் நிறைய கேம்ஸ் வந்து பே பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருந்தது. அந்த லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் அண்ட் அதோடய காஸ்ட்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெசார்ட் உள்ளே வந்து ஒரு ஜிம்மும் இருக்குது, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஜிம்மில். இதுதான் ஆக்டிவிட்டி லிஸ்ட், ஆனால் இது ஃபிக்ஸட் கிடையாது, டே டு டே சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த பேலஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். நான் டீலக்ஸ் ரூம் வித் பாத் டப் ரூம் கேட்டகரி எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எனக்கு வந்து 19000 ருபீஸ் பர் நைட் ஆச்சு வித் பிரேக்ஃபஸ்ட். இந்த ரேட் ஃபிக்ஸட் கிடையாது, டே டு டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங் கேட்டகரி ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 15000 பர் நைட்லேருந்து இருந்தது நான் செக் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்காக வந்திருக்கோம். இங்கே லைவ் கவுண்டர்ஸும் இருக்குது அண்ட் பஃபேயும் இருக்குது. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் உள்ளே என்டர் ஆகும்போதே உங்கள் ரூம் நம்பர் கேட்பாங்க. உங்கள் ரூம் நம்பர் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேபிள் வந்து அவங்க அலோகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க டேபிள் நம்பர் சொல்லிட்டாங்கன்னா அந்த டேபிள் நம்பர் வச்சு நீங்கள் லைவ் கவுண்டர்ஸில் உங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கணும். உங்கள் டேபிள்கே கொண்டு வந்துடுவாங்க ஃபுட்டை. பஃபேயில் இருக்கிறது நீங்களே சர்வ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ்லேருந்து அப்புறம் க்ரோசான்ஸ், டோனட்ஸு, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அண்ட் லைவ் கவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆம்லேட், அப்புறம் தோசை, வாஃபில்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, மற்றபடி ஃபுல்லி வெஜ்ஜு தான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.